ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இதே நேரத்தில் நம்மளோட நார்த் இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேஷங்கிற ஸ்டேட்டில் இருக்கிற மத்துராங்கிற ஒரு ஊரை சுற்றி இருக்கிற கிராமங்களில் ஒரு மர்மமான காய்ச்சல் வந்து கடந்த ஒரு வாரமாக மக்களுக்குள்ளே பரவிட்டுருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7 பேர் இறந்து போயிருக்காங்க, அதில் 6 பேர் வந்து குழந்தைங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு பிளஸ் 40 வயசான ஒரு நபர் வந்து இந்த மர்மமான காய்ச்சலுக்கு பலியாகியிருக்காரு. இன்றைக்கி காலையில் இந்த மர்மமான காய்ச்சல் மறுபடியும் உத்தரப்பிரதேஷில் பரவ ஆரம்பிக்குது, மதுராவை சுற்றி பரவுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு கோவிட் தான் மறுபடியும் சர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இது கோவிட் கிடையாது. அப்போ இந்த மர்மமான காய்ச்சல் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கோவிட் சம்பந்தமான விஷயம் தான். நம்மள நிறைய பேர் இருந்துகிட்டு இந்த ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ்ல இன்னும் கொஞ்ச நாள் பங்க் அடிக்கலாம், எப்படி தேர்ட் வேவ் வந்துடும் ஒரு நம்பிக்கையோட இருந்திருப்பீங்க. பட் அதெல்லாம் கண்ணு கெட்டின தூரத்துக்கு வர்ற மாதிரி தெரியல. மறுபடியும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் திறக்கிறாங்க, தியேட்டர் கூட திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுக்கு நடுவில் இருந்துகிட்டு இப்போ லேட்டஸ்டா மூன்றாவது அலை வர்றதுக்கான டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில எஸ்டிமேட்ஸை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ரிசர்ச்ல அவங்க ஐஐடி கே கூட வந்து செஞ்ச ஒரு ரிசர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூடவே வந்து கோவிட் 19 தான் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் கரெக்டாக. இது கூடவே வந்து கோவிட் 22 சொல்லப்படுற ஒரு புது கொரோனா வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம், குளோபல் லெவலில் கோவிடோட மூன்றாவது அலை கண்ணு முன்னாடி சர்ஜாயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுவும் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கு வீடியோவில் நம்ம ஆப்கானிஸ்தானை பற்றி பார்க்க போகிறதில்ல, தாலிபனை பற்றி பார்க்க போகிறதில்ல. அதுலேருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு இப்போ நார்த் இந்தியாவில் பரவிட்டு இருக்குன்னு சொல்லப்படுற இந்த மர்மமான காய்ச்சல் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்தியாவோட கோவிட் சுச்சுவேஷன் என்ன, அண்ட் தேர்ட் வேவ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே, ப்ளஸ் கோவிட் 22 சொல்லப்படுற இந்த புது கிருமி என்னவாக இருக்கும், கோவிட் 22 இது என்ன, கோவிட் 19 கேள்விப்பட்டிருப்போம், கோவிட் 22 என்ன அப்படிங்கிற இந்த மூணு விஷயங்கள் தான் இன்றைக்கி வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஃபீவரை பற்றி பார்த்துருவோம். ஸோ இது எங்கே பரவிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில், ஹரியானாவில். ஸோ உத்தரப்பிரதேஷில் இருக்கிற ஆக்ரா அண்ட் இது அது என்ன ஊருங்க மதுரா, இது ரெண்டு ஊர் போக வந்து ஹரியானாவில் சில பகுதிகளில் வந்து இப்போ பயங்கர வைரலாக வந்து ஒரு நோய் பரவிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் அங்கே இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு எங்களுக்கு வர்ற பேஷண்ட்ஸில் 70% பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மர்மமான காய்ச்சல்னால தான் வராங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற சில கிராமங்களில் இருக்கிறவங்க இங்கே வீட்டுக்கு ஒருத்தங்களுக்காவது இந்த மிஸ்ட்ரி ஃபீவர் இருக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. பட் இது என்ன மிஸ்ட்ரி ஃபீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் தெளிவாக தெரியலை. இந்த ஃபீவருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து சிம்டம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி வர்றதா இருக்கட்டும், மயக்கம் வர்ற மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், டிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அண்ட் பயங்கரமான பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறது, ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸாக இருந்துட்டுருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 80 பீப்புள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டுருக்காங்க சிவியராக இருக்குன்னு. அதில் வந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 6 பேர் இறந்து போயிருக்காங்க, 7வதா ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. 6 பேர் குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க, 1 வயசு அப்புறம் 10 வயசு இந்த மாதிரி குழந்தைங்க ஒரு 6 பேர் இறந்து போயிருக்காங்க. இப்போ அது கூட வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு அடல்ட்டும் இறந்து போயிருக்காரு, அவருக்கு கிட்டத்தட்ட 40 வயசு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கோவிட் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாக்டர் டீம் இருந்துக்கிட்டு இப்போ மதுராவில் போய் இருக்கிற மக்கள் யார் யார் வந்து ஒரு வீட்டுக்கு ஒருத்தங்களுக்கு இந்த மர்மமான காய்ச்சல் வந்துட்டு இருக்கு. ஜாப்பனீஸ் என்செஃபலிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் நோய் வந்து வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து கொசுக்கள்னால பரவுற ஒரு பர்டிகுலர் நோய். பட் இதை பற்றின அவேர்னஸ் நம்ம ஊரில் நிறைய பேருக்கு இல்லைங்கிறதுனால இது எந்த நோய்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாமலே வந்து நம்ம ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே பரவிட்டுருக்கிற நோய், அதாவது மதுராவை சுற்றி ஒரு மர்மமான காய்ச்சல்னு சொல்கிறாங்களா, அது ஒருவேளை டெங்கு ஃபீவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம இந்த டெஸ்டிங் எடுத்து முடிச்சா தான் நம்மளுக்கு உண்மையில் இது என்ன நோய்னு தெரியும். பட் இது வந்து இப்போதைக்கு ஐடென்டிஃபை பண்ணப்படலைங்கிறதுனால இது ஒரு மர்மமாக இருக்குது. ஆனால் அதை வந்து ஒரு மர்மமான காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் போட்டு பயங்கர வைரல் ஆக்கிட்டு இருக்காங்கிறதா உண்மை. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் பதற தேவையில்லை. இஃப் இட் கேஸ் இட் இஸ் டெங்கு, அது வந்து கொசுக்கள்னால பரவுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா கொசுக்களை ஒரு ஒரு இடத்துல வந்து முனிசிபல் கார்பரேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணாலே போதும். ஸோ அதை பார்த்து பதற தேவையில்லை. பட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் இந்த நோய் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் குளோபல் லெவலில் ஆல்ரெடி பரவிட்டு இருக்கிற கோவிட் 19 இருக்குல்ல, இதுக்கு சக்சஸராக கோவிட் 22 அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பர்டிகுலர் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கோவிட் 22 பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி குளோபல் லெவலில் கோவிட் 19 சுச்சுவேஷன் என்னங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். விஷுவலாக நம்ம சில கிராஃபை பார்ப்போம் வாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் கோவிடோட கேசஸை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ் வந்து
எப்போ 2021 ஸ்டார்டிங்கில் தான் ஃபர்ஸ்ட் வேவோட பீக் வந்திருக்குது. இது குளோபல் லெவல் மேப் நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். நம்ம ஆனால் போன வருஷமே நம்மளுக்கு எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு இந்த காலகட்டங்களில். ஆனால் குளோபல் லெவலில் 2021 எண்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வேவோட பீக் வந்திருக்கு இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில். செகண்ட் வேவ் வந்து குளோபல் லெவல், அதாவது ஓவரால் குளோபல் கேசஸ் பார்த்தீங்கன்னா 25th ஏப்ரல் மே அந்த டயத்தில் வந்து செகண்ட் வேவோட பீக் வந்திருக்கு. இப்போது குளோபல் லெவலில் தேர்ட் வேவ் வந்து ஒரு மாதிரி ஸ்மட்ஜாகி வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டு ஒரு ரைஸை நோக்கி தான் குளோபல் லெவலில் கேசஸ் போயிட்டு. ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும். இப்போ நம்ம ஊர் இந்த லிஸ்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா கேஸே கிடையாது. எங்க இந்தியா நம்ம அடிப்போமா? இந்தியா. ஸோ இந்தியாவோட மேப் எடுத்து பார்த்தோன்னா, ஐ மீன் இந்தியாவோட கேசஸ் கவுண்ட் எடுத்து பார்த்தோன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட் வேவ் வந்து போன வருஷம் வந்துச்சு, செகண்ட் வேவ் வந்து இந்த வருஷம் மேல வந்துச்சு, அண்ட் தேர்ட் வேவ் நீங்க இங்க பாத்தீங்கன்னா வந்து கேசஸே கிடையாது. ஆனா குளோபல் லெவலில் அவ்வளோ கேசஸ் ரைஸ் ஆயிட்டு இருக்குன்னா எப்படியும் நம்ம ஊரில் இந்த அளவுக்கு கேஸ் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஏன்னா பாப்புலேஷன் நம்ம தான் செகண்ட் ஹையஸ்ட், நம்ம ஊர்லேயே ரைஸ் ஆகலை, சைனாலேயே ரைஸ் ஆகலை. அப்போ எந்த ஊரில் இந்த தேர்ட் வேவ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து மாதிரி கண்ட்ரீஸ், வியட்நாம் மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் வந்து கோவிட் கேசஸ் இப்போ பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்லலாம் வந்து இன்னமும் கேசஸ் வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற சில கண்ட்ரீஸ் தான் வந்து தேர்ட் வேவ்க்கு இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குது. ஆனால் இந்தியாவில் தேர்ட் வேவ் இப்போ இல்லை. அப்போ இந்தியாவில் எப்போ தேர்ட் வேவ் வருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதில் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். இது வந்து இந்தியாவில் தேர்ட் வேவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நேத்திக்கு சப்மிட் பண்ணியிருக்கிற ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட்டை பற்றின நியூஸ். எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர், அதாவது இப்போ நம்ம ஆகஸ்ட் எண்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ செப்டம்பர் அக்டோபர், செப்டம்பர் எண்டில் இல்லை அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வந்து கோவிடோட தேர்ட் வேவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஹெச் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க மூணு பர்டிகுலர் சுச்சுவேஷன் கொடுக்குறாங்க. இந்த மூணு சினாரியோவில் வந்து தேர்ட் வேவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அது என்னென்ன சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது சினாரியோ ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் வந்து தேர்ட் வேவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு நாளுக்கு வந்து கிட்டத்தட்ட 3.2 lakh கேசஸ் வந்து டெய்லி ரிப்போர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் தேட்டர்ஸ்னு எல்லாத்துமே திறக்கலாம் இல்லை, திறந்ததுக்கப்புறம் புதுசாக இந்த வேரியண்ட்டும் இல்லை, இருக்கிற வேரியண்ட்டே நம்ம ஊரில் ஆல்ரெடி சுற்றிட்டு இருக்கிற டெல்டா வேரியண்ட்டே மறுபடியும் ஒரு சர்ஜை கொடுத்துச்சுனால் மறுபடியும் வந்து மக்களுக்குள்ளே பரவ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வேக்சினேஷன் நம்ம ஊரில் இன்னுமே ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸோட பார்த்தீங்கன்னா. ஸோ வேக்சினேஷன் கம்மியாக இருக்கிற காரணத்தினால மக்கள் கூட்டம் சேர சேர மறுபடியும் டெல்டா வேரியண்டே வந்து பரவ ஆரம்பிச்சுனால் நம்மளுக்கு வந்து அக்டோபரில் 3.2 lakh கேசஸ் வந்து ஒரு நாளுக்கு ரிப்போர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சினாரியோ ஒன் சொல்கிறாங்க. சினாரியோ டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து புதுசாக ஒரு வேரியண்ட் வந்துச்சுனால், சப்போஸ் இப்போ எப்படி வந்து நம்ம டெல்டா வேரியண்ட் வந்து இந்தியாவில் புதுசாக வந்த வேரியண்ட்டுன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி புதுசாக இன்னொரு ஒரு வேரியண்ட் வந்துச்சுனால் அது வந்து இந்தியாவில் பரவ ஆரம்பிச்சிச்சினால் அடுத்த மாதமே, அதாவது இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம், செப்டம்பர் மாதமே வந்து தேர்ட் வேவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு நாளுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 lakh கேசஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு வேரியண்ட் நம்ம ஊருக்குள்ள வரணும், பட் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் அகைன் வந்துச்சுனால் ஒரு நாளுக்கு 500,000 கேசஸ் வரைக்கும் ரிப்போர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் சினாரியோ த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் சினாரியோவில் மறுபடியும் அக்டோபர் எண்டில் வந்து மறுபடியும் கோவிடோட தேர்ட் வேவ் வரலாம். அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட 2 lakh கேசஸ் வந்து தொட்டாலே பெரிய விஷயம்ப்பா, இது வந்து ஒரு வீக்கான ஒரு வேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சினாரியோ கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம நாட்டோட ப்ரெடிக்ஷன், நம்ம நாட்டோட அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கிற ப்ரெடிக்ஷன். பட் இதை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிற ஒரு விஷயத்தை கேட்டோன்னா, ஸோ அதோட எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தேர்ட் வேவ் வருமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். வருமா வராதா, எந்த வேரியண்ட் ஊருக்குள்ளே வரும், இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ப்ரெடிக்ஷன் சம்மந்தமான விஷயம். ஸோ இதை வந்து நம்ம இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ணுற வேலையெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு ஒழுங்காக வேக்சினேஷன் ட்ரைவ் மட்டும் பண்ணிட்டு இருப்போங்க. அது பண்ணாலே வந்து இந்த தேர்ட் வேவ் ஃபியூச்சரில் இருக்கிற எல்லா விஷயத்துலேருந்து நம்ம பாதுகாப்பு இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதனை அதெல்லாம் சரிப்பா, வேக்சின்லாம் சரி, இந்த நடுவில் வந்து இந்த COVID-22 ஏதோ சொன்னி, அதை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வரேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து கோவிட் ஒரு எண்டமிக் ஸ்டேஜ் என்டர் ஆகிட்டு இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. எண்டமிக் ஸ்டேஜ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து எப்படி சளியோட மக்கள் வாழ கற்றுக்கிட்டாங்க, இன்றைக்குனாலும் ஒரு சீசனலாக கோல்டு எல்லாருக்குமே வர்றது மழை காலத்துலங்கிறது காமனாக இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லா மக்களுக்குள்ளே வந்து அந்த நோயும் இருந்துக்கிட்டே இருக்கும், மக்கள் அது கூடவே வாழ கற்றுக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை நோக்கி வந்து கோவிட் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சயின்டிஸ்டான சௌமியா சுவாமிநாதன் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க, ப்ரெடிக்ஷனுக்குள்ளே நம்ம போக வேணாம், COVID-22 வருவோம் வாங்க. ஸோ ஒரு ஜெர்மன் பேஸ்டு சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, COVID-22 வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எதை அவர் COVID-22 சொல்கிறாருனால்,
இப்போ நம்ம ஊரில் வந்து டெல்டா வேரியண்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னு தெரியும். அதே மாதிரி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பீட்டா வேரியண்ட்டு, பெருவில் வந்து காமா வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கண்ட்ரியில் வந்து இந்த கோவிட் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு ஒரு பர்டிகுலர் வேரியண்ட்டாக ஊருக்குள்ளே சுற்றிட்டுருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. இப்போ இவரோட தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் மக்கள் வந்து மறுபடியும் நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம், இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து நார்மல் ஆனதுக்கப்புறம் மக்கள் மீட் பண்ணிப்பாங்க, மக்களுக்குள்ளே வேறு வேறு வேரியண்ட் வந்து காமனாக மக்களுக்குள்ளே சுற்ற ஆரம்பிக்கும். மறுபடியும் என்னன்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் உலகம் திரும்ப தான் ஆரம்பிக்கும். அவரோட ப்ரெடிக்ஷன் படி கோவிட் வந்து 2022 மக்கள் வேர்ல்டு நார்மல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மக்கள் மறுபடியும் ஒன்றா சுற்ற ஆரம்பிப்பாங்க, மறுபடியும் அந்த வேரியண்ட் வந்து ஒவ்வொன்றும் ஜம்ப் ஆகும் கரெக்டாக. அப்படி ஆகிறப்போ எந்த ஒரு வைரஸாக இருந்தாலும் அது வந்து கம்பைனாய் வந்து புதுசாக ஒரு வேரியண்ட் வந்துட்டே இருக்குல்ல. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு வேரியண்ட்டும், அதாவது காமா அப்புறம் பீட்டா அப்புறம் வந்து டெல்டா, இந்த மூணு வேரியண்ட்டும் ஒன்றா சேர்ந்துச்சுனால் கோவிட் 22 ஒரு வேரியண்ட் வந்து 2022 வரும். இது வந்து இருக்கிறதுலே பயங்கர வீரியமாக இருக்கும். அதுக்கு நம்ம ரெடி ஆகணும்னா சீக்கிரமாக எல்லோரும் வேக்சினை போட்டு வந்துடணும். ஏன்னா அந்த வேரியண்ட்டை வந்து வேக்சினே போடாமல் இருப்பாங்க தெரியுமா, வேக்சினே போடாமல் கோவிடும் வராமல் ஒரு பெரிய பாப்புலேஷன் இன்றைக்கி இருந்துட்டுருக்குல்ல, அந்த பாப்புலேஷன் வந்து அந்த வைரஸ் வந்து ரொம்ப வீரியமாக பரப்பி விடுவாங்க. ஸோ அது நடக்கிறதுக்குள்ள உலகளவில் வேக்சினேஷனை புஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எல்லாம் சரி மாதிரி நம்ம ஊரில் வேக்சின் பர்சன்டேஜ் எப்போ தான் வந்து அந்த தேவையான அளவுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கனால், சௌமியா சுவாமிநாதன் நம்ம பார்த்தோம் அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சயின்டிஸ்ட், ஸோ அவங்க மேக் பண்ணுற ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2022 எண்டில் வந்து இந்தியாவில் மேபி 70% வேக்சினேஷன் வரலாம். பட் அதுக்கு நம்ம இப்போலேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா அடுத்த வருஷம், இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷத்தோட எண்டில் வந்து 70% கிட்ட வரலாம். அந்த 70% வேக்சினேஷன் வந்துருச்சுனால் ஒரு கண்ட்ரியாக நம்ம சேஃபாக இருக்கும்னு அர்த்தம். பட் அது வரைக்கும் நம்ம புஷ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போதைக்கு எதார்த்தமாக இருந்துட்டுருக்கு. இல்லைனா இந்த வேவ் வேவா வருமா வராதாங்கிற பயத்திலே இருந்துட்டு இருக்கணும். வேக்சினை போட்டோம் அதுக்கப்புறம் அந்த கவலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட மெயினாக சொல்ல நினைச்சேன். இருந்தாலும் வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸான ஒரு க்வெஸ்சன் தான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஊரில் வந்து தேர்ட் வேவ் வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை வராதுன்னு நினைக்கிறீங்களா, உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இங்கே கமெண்ட் பண்ணுவீங்க. 10 கழிச்சு உங்கள் குழந்தைங்க கூட நீங்கள் எடுத்து காமிக்கலாம், நான் அன்றைக்கி கழிவு உங்களுக்கு ப்ரெடிக் பண்ணிட்டேன் பாரு தேர்ட் வேவ் வரும்னு இல்லை வராதுன்னு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் பை மதன் கோரி சைனிங் ஆஃப். யூ லவ் யூ ஆல். ஹேவ் எ கிரேட் டே. டேக் கேர். பை. சீர்ஸ்.